Hi friends, welcome to Jenicles. Friends, நம்ம வீட்ல செய்யற மொறுமொறுப்பான தோசைக்கும் சாஃப்ட்டான இட்லிக்கும் தனித்தனியா மாவு அரைப்போம். இன்னைக்கு ஒரே மாவுலயே எப்படி சாஃப்ட்டான இட்லியும் செய்யறது, நல்லா மொறுமொறுப்பா கிறிஸ்பியான தோசையும் செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த தோசை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்குன்ட்டு. இதுக்கு சைடிஸா வந்து நான் வெள்ள சுண்டல் குழம்பு வச்சிருக்கேன், ரொம்ப டேஸ்டியா இருந்தது. இட்லியும் பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. இப்போ இதுக்கு அளவு பாத்திரலாம். நான் இன்னைக்கு இந்த டம்ளர்ல தான் நான் அரிசி எடுக்க போறேன். நான் இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். இதுல 7 டம்ளர் அரிசி இட்லி அரிசி நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இட்லி அரிசி இல்லனா நீங்க புழுங்கல் அரிசி கூட வச்சு செய்யலாம். புழுங்கல் அரிசி சேர்த்தீங்கன்னா 5 டம்ளர் புழுங்கல் அரிசி, 2 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. 7 டம்ளர் இட்லி அரிசி நான் இப்ப பாருங்க எடுத்திருக்கேன். கடையில வாங்கின இட்லி அரிசி இது. இப்போ வேற ஒரு பாத்திரத்துல உளுந்து எடுத்துக்கலாம். எந்த டம்ளர்ல அரிசி அளந்தமோ அதே டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திருக்கேன். வெந்தயம் வந்து நீங்க அரிசி உளுந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் அரைபட்டுரும். இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா கழுவிக்கோங்க. அரிசி உளுந்து நல்லா கழுவியாச்சு. இதை நான் ஒரு 1.5 மணி நேரம் ஊற வைக்கிறேன் ரெண்டையும் சேர்த்துட்டு. வெந்தயம் முன்னாடியே நான் ஊற வைக்கிறதுனால நான் 1.5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன், இல்லைன்னா 1 மணி நேரம் போதும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜெனிக்யூக்ஸ் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உளுந்து வந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் உளுந்து கொஞ்சமாக எடுத்து நான் போட்டுக்கிறேன். உளுந்து வந்து சீக்கிரமாக அரைப்படணும்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் உளுந்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் அரைப்பட்டிங்கன்னா போதும். பாருங்கள், வெறும் 30 செகண்டில் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம கிரைண்டருக்கு மாற்றிக்கலாம். இது போல் நீங்கள் அரைச்சி பாருங்கள், சீக்கிரமாக உளுந்து மாவு நம்ம அரைச்சிடலாம். அதுவும் பழைய கிரைண்டராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேறு இது. இப்போ கரெக்டாக எனக்கு ஒரு 15 நிமிஷத்துலேயே உளுந்து வந்து அரைப்பட்டுருச்சு. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், உளுந்து மாவு நல்லா நைஸாக இந்த மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு. உளுந்து வந்து நல்லா மஞ்சிருச்சு. இப்போ நம்ம அள்ளிக்கலாம். நம்ம அள்ளி வைக்கும்போது இந்த பாத்திரத்தில் கிட்டத்தட்ட அரை பாத்திரம் அந்த உளுந்து மாவு இருக்குது. 1 டம்ளர் உளுந்துக்கே இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து அரிசியும் கொட்டிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அரிசி அரைக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து ரொம்ப குருணையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. கைகளில் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் குருணை இருக்கணும். பாருங்கள் இந்த பதம். இப்போ அரிசி மாவையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அரை பாத்திரம் அளவுக்கு உளுந்து மாவே இருந்தது. இன்னும் ஒரு அரை பாத்திரம் அளவுக்கு நம்ம அரிசி மாவு வந்திருக்கு. இந்த பதத்தில் இருக்கும்போது இட்லி தோசையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உங்கள் கையில் வச்சுட்டு நல்லா கலந்து விடணும். கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் பக்கம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா கலக்கும்போது தான் அந்த அரிசியும் உளுந்து நல்லா கலந்துரும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மாவு வந்து புளிக்க விட்டுடலாம். நான் எப்போவுமே சாயங்காலம் தான் மாவாட்டுவேன். அடுத்த நாள் காலையில் பாருங்கள், கொஞ்சம் இப்போ கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனால நல்லா பொங்கி வரல, ஆனாலும் இட்லி தோசை ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இட்லி நம்ம ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே துணி போட்டு தான் இட்லி ஊற்றுவேன், அப்போ தான் அந்த இட்லி சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி மாவு எடுத்து உள்ளே வச்சுருங்க. 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு இந்த இட்லியை நான் இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை விட என்ன சாஃப்டாக இருந்ததுன்னா இட்லி வந்து உதிர்ந்து போயிடும். அது மாவு நல்லா பொங்க விட்டோம்னா நல்லா சூப்பராக வரும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். அதே மாவே ஒரு 4-5 கரண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி கலந்து தோசை மாவை வந்து எப்போவுமே நல்லா கரைச்சி விட்டுறணும். இட்லி மாவுக்கு லைட்டாக கரைக்கணும். தோசை வந்து நல்லா கரைச்சி ஊற்றினிங்கன்னா தான் தோசை வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கரைச்சதுக்கப்புறமா இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு, நல்லா சூடாக இருக்குது. ஒரு ட்ராப் ஆயில் விட்டுட்டு வெங்காயத்தோட அடிப்பாகத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நான் மாவு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சன்னமாக வேணுமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். ஒன் சைடு வேக வச்சா போதும், நீங்கள் மூடி வச்சு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஆயில் வந்து சுற்றிலும் லைட்டாக விட்டுக்கோங்க, அல்லது நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு மேலாவே இப்படி தடவி பாருங்கள். மாவு வந்து கரண்டியில் ஒட்டலின்னா மேல் பகுதி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த தோசையை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியான தோசையும் தயாராகிடுச்சு. சாஃப்டான இட்லி மொறுமொறுப்பான தோசையும் தயாராகிடுச்சுங்க. இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச சைடிஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மாதிரி சாஃப்ட் இட்லிக்கு கிறிஸ்பியான தோசைக்கு இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அல்லது உங்கள் ரெசிபி எப்படி இருக்குது, அது நல்லா இல்லை, எது வேணாலும் உங்களோட அபிப்பிராயத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.